ஹாய். இப்போ நம்ம ஹேண்ட்ஸ் அண்ட் ஃபிங்கர்ஸ்க்கு ஒரு ஈஸியான எக்ஸசைஸ் தான் பார்க்க போறோம். அது வந்து உங்க விரல்களுக்கும் கைகளுக்கும் நல்லாவே வந்து ஸ்ட்ரென்தன் பண்ணும். ஸோ வந்து இது ஒரு ஈஸியான எக்ஸசைஸ் தான். ஸோ இந்த மாதிரி நீங்க கை இப்படி வச்சுக்கிறீங்க இல்லையா, இப்படி டர்ன் பண்ணணும், அப்புறம் எப்படி டர்ன், ஆப்போசிட் சைட்ல டர்ன் பண்ணணும், நல்லா உங்களுக்கு ஸ்ட்ரெச்சும் கிடைக்கும், விரல்களுக்கும் உங்களுக்கு கிரிப் கிடைக்கும், ஹேண்ட்ஸுக்கும் வந்து உங்களுக்கு ஸ்ட்ரென்தன் பண்ணும். இப்போ வந்து நீங்க ரெண்டு ஹேண்ட்ஸையும் எடுத்துட்டு இந்த மாதிரி ரெசிஸ்ட் பண்ணுங்க, நல்லா ரெசிஸ்ட் பண்ணுங்க, நல்லா விரல வந்து நல்லா ரெசிஸ்ட் பண்ணுங்க ரெண்டு ஹேண்டையும். அதுக்கப்புறமா அப்படியே ஸ்குவீஸ் பண்ணி அந்த ஃபிஸ்ட்டை வந்து டைட்டாக வச்சுக்கோங்க. திருப்பி வந்து ஹேண்ட்ஸ் வந்து நல்லா ரெசிஸ்ட் பண்ணுங்க, நல்லா ஸ்ட்ரெச் பண்ணுங்க, நல்லா ரெசிஸ்ட் பண்ணுங்க. திருப்பி ஃபிஸ்ட் நல்லா க்ளோஸ் பண்ணிக்கோங்க. திருப்பி இந்த மாதிரி ஒரு 10 டைம்ஸ் பண்ணுங்க இந்த எக்ஸசைஸ். இது வந்து ஹேண்ட் ரைட்டிங் எழுதும் பொழுது நல்லா கிரிப் கிடைக்கும் ஃபிங்கர்ஸ்க்கு. நல்லா ஃபிஸ்ட் டைட் பண்ணுங்க, விரல்களை நல்லா ரெசிஸ்ட் பண்ணுங்க, ஸ்ட்ரெச் பண்ணுங்க. ஹோல்ட் ரிலாக்ஸ், ஹோல்ட் ரிலாக்ஸ், ஹோல்ட் ரிலாக்ஸ், ஹோல்ட் ரிலாக்ஸ். நல்லா ஸ்ட்ரெச் பண்ணுங்க. திருப்பி இப்படி பண்ணுங்க, நல்லா ஸ்ட்ரெச் பண்ணுங்க, திருப்பி ரிலாக்ஸ் பண்ணுங்க, நல்லா ஸ்ட்ரெச் பண்ணுங்க, ரிலாக்ஸ், ஸ்ட்ரெச், ரிலாக்ஸ், ஸ்ட்ரெச், ரிலாக்ஸ், ஸ்ட்ரெச், ரிலாக்ஸ். இந்த ஆர்ம்ஸ்ல இருந்து உங்களுக்கு ஸ்ட்ரெச் பண்ணணும், ஓகேங்களா, ரிலாக்ஸ். ஸோ இந்த மாதிரி நல்லா ஹோல்ட் பண்ணிக்கோங்க. மற்ற ஃபிங்கர்ஸ் வந்து நல்லா ஸ்ட்ரெச் பண்ணணும். அதே மாதிரி ஒரு ஒரு ஃபிங்கராக நீங்கள் இந்த மாதிரி ஹோல்டு பண்ணி ஸ்ட்ரெச் பண்ணுங்க, ஹோல்டு பண்ணி ஸ்ட்ரெச் பண்ணுங்க, ஹோல்ட் ஸ்ட்ரெச், ஹோல்ட் ஸ்ட்ரெச், ஹோல்ட் ஸ்ட்ரெச், ஹோல்ட் ஸ்ட்ரெச், ஹோல்ட் ஸ்ட்ரெச். ஸோ இந்த மாதிரி வந்து 20 டைம்ஸ் நீங்கள் பண்ணணும், ஓகேவா.